ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தகப்பனாக உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே. என்னை நிராகரிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடும். உனக்கு விருப்பமான மஞ்சளையும் குங்குமத்தையும் நான் கொண்டு வந்துள்ளேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் யாவும் பலிக்கப் போகின்றது. நீ என்னிடம் கேட்டது நிறைவேறப் போகின்றது. உனது மனம் வருந்தி இருக்கின்றது, அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மன வருத்தத்தை போக்கவே உன் அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். உன் மனம் எதனால் யாரால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். கவலை கொள்ளாதே தங்கமே. உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் தர்மமே என்றும் வெல்லும். நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலைகளை முடித்து தருவேன். உன் வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. நடப்பது நடக்கட்டும். நீ அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். நான் சொல்வதை நீ மட்டும்தான் நம்பி இருக்கின்றாய். உன் வீட்டில் இன்னும் நம்பிக்கை வரவில்லை. அதற்கு தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்து உன் நம்பிக்கையை அதிகப்படுத்தியது போல் அவர்களையும் நம்ப வைப்பதற்குத்தான் இந்த லீலைகள் எல்லாம். நீ என் பூஜையை மட்டும் பார். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பது எனது பொறுப்பு. உன்னை அழைத்ததும் நான், அணைத்ததும் நான், உன்னை படைத்ததும் நான், பாதுகாப்பதும் நான். கொஞ்சம் நீ பொறுமை மட்டும் காத்துக்கொள் தங்கமே. முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் நீ பயப்படாமல் தைரியமாக இரு. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு. நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய். இந்த சாயியின் ஆணைக்கு தடை ஏது? மாயையால் வரும் சிறு சிறு தடங்கல்கள் சட்டென விலகிவிடும். அது முதல் எந்த தீமையும் உன்னை அண்டாது. விரைவில் நீ அடைய போகும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு தங்கமே. உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும். நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது. என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய். நீ வெளியே செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் தங்கமே. உனக்கு முன்னால் நான் அங்கே இருப்பேன். நீ பொறுக்க வேண்டியது இன்னும் சிறிது காலம் மட்டும்தான். உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பும் நபரோடுதான் இருக்கும். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் என்ன நோய்களையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு. கொஞ்ச நாள் அமைதியாக இரு. நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கப் போகின்றது. என் முன்பு நீ கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போக போகின்றது. ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூறும் நேரம் வரப்போகின்றது. உன் மனதில் இருக்கும் அத்தனை வழிகளையும் உன்னை விட்டு அகலப்போகின்றது. நீ விரும்பும் நபருடன் கூடிய விரைவில் உன் திருமணம் இருவீட்டார் சம்மதத்துடனும் நடக்கப் போகின்றது. திருமணமாகவில்லையே, கால தாமதமாகி கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. கூடிய விரைவில் கோலாகலமாக உன் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடும் உன் அப்பாவின் ஆசீர்வாதத்தோடும் உன் திருமணம் நடக்கப் போகின்றது. திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறதே, குழந்தை செல்வம் இல்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. உன் மடித்தவழும் குழந்தையாக உன் அப்பா நானே உனக்கு குழந்தையாக பிறக்கப் போகின்றேன். வயதாகிறது, நோயற்ற வாழ்வை எனக்கு தாருங்கள் அப்பா என்று என்னிடம் ஏங்கி கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நோய் நொடியற்ற வாழ்வை கொடுத்து இந்த வாழ்வு எவ்வளவு புனிதமானது என்பதை உணர வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி, எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி, மஞ்சளும் தந்து, குங்குமமும் தந்து, மணிமணியாக குழந்தை செல்வங்களையும் தந்து, வாழ தேவையான 16 செல்வங்களையும் தந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்களை தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய். சந்தோஷத்தை வரவேற்க உற்சாகமாக தயாராக இரு தங்கமே. ஓம் சாய்ராம்.